சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்தி வழங்குவதில் தனியார் துறையை மாநில அரசுகள் ஈடுபடுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது குறைவான கட்டணத்தில் அவசர சிகிச்சைகளை அளிக்க மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக சில மாநிலங்கள் ஏற்கனவே முன்முயற்சிகளை எடுத்திருப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது குறைந்த கட்டணத்தில் தனியார் நிறுவனங்கள் உதவியுடன் சிகிச்சை அளிப்பதற்கான ஒப்பந்தத்தை குறிப்பிட்ட மாநில அரசுகள் மேற்கொண்டிருப்பதாகவும் உள்நோயாளிகளாக நோயாளிகளாக சேருவோருக்கு அவசர சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கொரோனா நோயாளிகளை கையாள்வதற்கு மருத்துவமனைகளில் ஐசியூ படுக்கைகள் வெண்டிலேட்டர்கள் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் போன்ற சுகாதார கட்டமைப்பு பற்றாக்குறை நிலவுவதாக வெளியான தகவல்களை அடுத்து சுகாதார அமைச்சகம் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது சில மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார்கள் எழுந்ததை அடுத்து மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு இந்த அறிவுறுத்தலை அளித்தது பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சிகிச்சை அளிக்க நிர்ணயித்துள்ள கட்டணம் போன்ற நடைமுறைகள் ஏற்கனவே மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவதை சுகாதார அமைச்சகம் அதில் கூறியுள்ளது குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு தரமான உரிய சிகிச்சைகள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது சிகிச்சைக்கான கட்டணத்தை இறுதி செய்தவுடன் அதனை நோயாளிகளுக்கும் அதை வழங்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் தெரிவிப்பதுடன் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது